ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் க்ரியேட்டிவ் க்ரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரையை பற்றி ஒரு ரெசிபி செய்வோம். பார்த்திங்கன்னா கீரை மசியல் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மொளக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துகிட்ருக்கேன். அந்த கீரையை வந்து அந்த காம்பெல்லாம் தேவையில்லை, அந்த கீரையை மட்டும் ஆஞ்சி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் பூண்டு பல்ல வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் 2. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துங்க. உப்பு இது மட்டும்தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கீரையை ஒரு குழிவான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு காஞ்ச மிளகாவையும் போட்டுடுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு பூண்டை வந்து நல்லா அந்த தண்ணியோட சேர்கிற அளவுக்கு அடியில் போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு லிட் வச்சு மூடிடுங்க, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தது பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப அளவு கம்மியாகிடும் நமக்கு, அப்போ அந்த நேரத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது வெந்ததும் கம்மியாகிடும். இப்போயும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நம்ம மத்து சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்படி கடைஞ்சி விடுங்க. தயவு செஞ்சு மிக்சியில் போடுற வேணாம், இது இந்த போல் கையால் நம்ம கடைஞ்சி விட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் நமக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு கீரை மசியல் நமக்கு கிடைக்குங்க. இது போல் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வர வேண்டியதுதான். கீரை நல்லா வெந்திருக்கும், வெந்திருந்தாக்கா நல்லா சீக்கிரமாகவே நமக்கு மசிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் அதோடு ஆட் பண்ணிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நமக்கு சுவையான ஒரு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு, வத்தக்குழம்புக்கு இதெல்லாம் ரொம்ப சரியான நல்ல டேஸ்டான சைட் டிஷ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.